So hey, hello viewers, welcome to Jammy's vlog. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போது பார்த்தீங்கன்னா நூக்கல் சூப் எப்படி பண்ண போதோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இங்கே கருவேப்பிலை, பத்து சின்னங்காயம் உரித்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு, சீரகம், மிளகு, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு புதினா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இதை எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துப்போம், அதில் நம்ம நறுக்கி வச்சதுக்கு நூக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நூக்கல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சதுக்கு பத்து சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைய அரைச்சி எடுத்துக்குவோம். இதோடு நம்ம வச்சதுக்கு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். உப்பு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதோட நம்ம எடுத்து வச்சதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், புதினா, அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது சேர்த்து அரைச்சோம்னா அந்த பச்சை வாசனை தெரியாமல் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு பச்சை வாசனை பிடிக்காது, அதனால் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளு சேர்த்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வச்சு எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் அதைச்சு எடுத்துக்கணும். அது அப்படி ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிட்டு நீங்கள் ஜார் அரைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து லைட்டாக கழுவி அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட ஒரு கால் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது ரெண்டு டம்ளர், மீடியம் சைஸ் டம்ளர், ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வர வைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இதை அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்துட்டு வெறும் சூப்பை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட நூக்கல் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட சுவை ஆட்டுக்கால் சூப்புக்கு நிகராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்ல ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you until next video. Bye bye.